Actually, sir, in this pandemic, what are the things you are doing for the industry? And can you explain what is Finetech Enterprises and what you are dealing with about, and who are your clients? Finetech is starting in 2004, 100 square feet, sir. 100 square feet company, first generation company. Starting time we are doing EDM spark erosion job work. Okay, we are doing only spark erosion job work that time. From just another 6 months, one more machine we added, another spark erosion. Okay. In the party, we started a party. After that, after 3 years, the first 3 years we are doing only job work, sir. After that only we entered in the manufacturing. Manufacturing, we started some job work in the turning, milling, small components eduthu manufacturing panni supply panrom. Okay, sir. Apparam 2007 to 2010 varaikum எந்த கார்பரேட்லேயுமே பெரிய லெவலில் இல்லை, ஜஸ்ட் டயர் ஒன், அதுக்கப்புறம் டயர் டூ, டயர் த்ரீ அந்த மாதிரி எடுத்து எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு டயர் ஒன்ல ஃபஸ்ட் டைமாக என்ட்ரி ஆகும், மீன்ஸ் ரெனால்ட் நிசானோட சப்ளைஸுக்கு என்ட்ரி ஆகும். என்ட்ரி ஆகி ஸ்மால் காம்பனன்ட்ஸ் வந்து ரெனால்ட் நிசான் மூலம் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் எடுப்பாங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம எங்களுக்கு ஜாப் ஒர்க் தருவோம். ஜாப் ஒர்க் மீன்ஸ் மேனுஃபேக்சரிங்காக பண்ணுவோம், பட் அதை பண்ணி கொடுத்துருந்தோம். 2015 வரைக்கும் ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஒர்க் எடுத்து பண்ணிவிட்டு ரெனால்ட் நிசானுக்கு டைரக்ட் சப்ளையர் ஆகிட்டோம். ஓகே, ரெனால்ட் நிசானுக்கு டைரெக்டாக நம்ம டயர் ஒன் ஆகிட்டோம். அதில் வந்து கார் இன்ஜின் அசம்பிளிக்கான சில பார்ட்ஸு, சின்ன சின்ன பார்ட்ஸ் அசம்பிளி சப்போர்ட்டபிலிட்டி, டைரக்ட் பார்ட்ஸ் இல்லை, அசம்பிளி சப்போர்ட்டுக்கான எல்லா பார்ட்ஸும் பண்ணி கொடுத்துருந்தோம். அப்புறமா இன்ஜெக்ஷன் மோல்டிங், அந்த மாதிரி ஜாப் ஒர்க் தான் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த இன்ஜெக்ஷன் மோல்டிங்கான ஜாப் ஒர்க்கான மோல்டு மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சோம். டிசைன் கஸ்டமர் தருவாங்க, மோல்டு நம்மளே நம்ம எண்டுக்கு அடி மேனுஃபேக்சரிங் பண்ணி ஆரம் பர்ச்சேஸ் பண்ணி நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணி ட்ரையல் வந்து வெளியே கொடுத்து எடுத்து கஸ்டமர்கிட்ட ஓகே வாங்கி சப்போர்ட் பண்ணிட்டுருந்தோம். 2004 எங்களுக்கு 2 lakhs, சார். 2 lakhs இயர்லி டேர்ன். ஓகே, இப்போ வந்து 14 crore பண்ணுறோம். வெரி குட் சார், சூப்பர் சார், வெரி குட். ஸோ இந்த வித்தின் ஷார்ட் டியூரேஷன் நீங்கள் இந்த அளவுக்கு அச்சீவ் ஆகிங்க சார். ஜென்ரேஷன் கம்பெனி. ஸோ அதுக்காக ஆரம்பிக்க குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐ வாண்ட் டு கன்வே உங்களோட இது. ஸோ கங்க்ராட்ஸ் ஃபார் யூ சார். தேங்க்யூ சார். போயிட்டீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இது வந்து கார்பரேட்டில் ஒர்க் பண்ண போகக்கூடாதுன்னு சொல்லலை, கார்பரேட்டில் போயிட்டீங்கன்னா என்டர்பிரினர்ஷிப் ரொம்ப கம்மியாகிடும், நீங்கள் என்டர்பிரினர்ஸ் வர முடியாது, ஏன்னா நீங்கள் அங்கே போய் அடாப்ட் ஆகிடும். நம்ம என்னென்னா சார், ஆல்ரெடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். ஒரு இதுக்காக இன்டர்வியூ பண்ணணும் மாதிரி காலேஜில் இருக்காங்க, ஊரில் ஒரு காலேஜில் கேம்பஸ்க்காக போயிடணும். கேம்பஸ் மீன்ஸ் நம்ம ஸ்மால் ஸ்கேல் தானே. அப்போது பெரிய கம்பெனிஸு வந்து டைரெக்டாக 20 பேர் 30 பேர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம எடுத்து போகிற அன்னைக்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் தான், உங்களை மாதிரி தான் கேட்டாங்க சார், இது மாதிரி நீங்கள் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவீங்க, நாங்கள் உங்கள் ஃபேக்ட்ரியில் வேலைக்கு. நாங்கள் சொன்னோம், இல்லைம்மா எங்கள் ஃபேக்ட்ரியோட என்னென்ன இது, இங்கே வந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ கார்பரேட்டில் போனீங்கன்னா ஒரு ஒர்க் கொடுத்தாங்கன்னா
இப்போ சிஎன்சி இது ஒரு இடத்துல விட்டோம்னா சிஎன்சியில் ஒன்லி ஜாப் வச்சு எடுத்து வச்சு அந்த ஒர்க் மட்டும்தான் பண்ணுவோம். அது பிஇ இருந்தாலும் சரி எம்இ இருந்தாலும் சரி கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சேர்ந்தோம். இப்போ எங்களை மாதிரி ஸ்மால் ஸ்கேலில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும். ஒரு நாள் இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணுவோம், இன்னொரு நாள் டிஃப்ரெண்ட் அனதர் பண்ணுவோம், அனதர் பண்ணுவோம், அனதர் பண்ணுவோம். அப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நிறைய கெயின் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அந்த டைரக்ட் கார்பரேட்டில் போய் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் இஷ்யூ, அதை சொல்ல வரேன். அப்போ அந்த பையன் வந்து கேட்கும்போது, இல்லை சார் நாங்கள் வாங்க உனக்கு ஓகே, நீ என் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை, இல்லை நீங்கள் என்னெல்லாம் கொடுப்பீங்க ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி ரூம் ப்ரொவைட் பண்ணுறோம், பட்டு ஃபுட்டு வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு தாங்குவாங்க, இல்லைன்னா நீங்கள் வெளியே சாப்பிட்டுக்கணும், இல்லை சார் கார்பரேட்டில் இதெல்லாம் எங்களுக்கு அலாட் பண்ணுறாங்க அதனால் நாங்கள் அங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கார்பரேட்டில் அந்த பையன் ஜாயின் பண்ணிடலாம். அதே கார்பரேட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம வந்து சப்ளையராக இருக்கோம். அப்போ ஒரு வாட்டி ஒரு மீட்டிங், அப்போ அந்த மீட்டிங்கில் முடிச்சாச்சு, நம்மளோட எம்ஓஎம் பாயிண்ட்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் கஸ்டமர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு, எம்ஓஎம் போட்டுட்டு இதை எதாவது இப்போ ஃபினிஷ் தருவோம், எல்லாம் முடிஞ்ச உடனே கஸ்டமர் சைன் பண்ணிட்டு நாங்களும் சைன் பண்ணிட்டோம். அவங்க கஸ்டமர் ஒருத்தர் பையனை கூப்பிட்டாங்க, ஒருத்தர் நீங்கள் போய் ஜெராக்ஸ் எடுத்துருவான்னு கொடுத்தாங்க. அந்த பையன் போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தான். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பும்போது அந்த பையன் ஓடி வந்தான். சார் எனக்கு தெரியுதா சார் அப்படின்னு கேட்டான். எனக்கு நான் கரெக்டாக ஞாபகம் இல்லை, உண்மையே சொல்லிட்டு தெரில தம்பி. இது மாதிரி சார் நீங்கள் அந்த காலேஜில் வந்து இன்டர்வியூ எடுத்தீங்க, அப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் சார் நான் தான் சார் இங்கே ஜெராக்ஸ் எடுக்கிற வேலை தான் சார் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான். ஒரு பி பையன் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, மெக்கானிக்கல் முடிச்சுட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இது மாதிரி ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு, இது மாதிரி எம்ஓஎம் போடுறதுக்கு, ஸ்டோர்ஸில் ஏதாவது எடுத்து கொடுக்குறதுக்கு இப்படி தான் சார் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம குறை சொல்லலை, பட் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி எங்கேயும் போய் நம்ம அப்புறமா அங்கே போயிட்டோன்னா ஏதாவது சரி வேலை ஃபிக்ஸ் ஆயிரும், அப்புறமா அடுத்த லெவலில் நம்ம கமிட்மெண்ட் போயிட்டே இருக்கும், வீடு வாங்குவீங்க அதுக்கு ஒரு லோன், அதை விட்டு எங்கேயும் வெளியே போக முடியாது. அப்புறம் அது மாதிரி கார்பரேட்டில் போய் நம்ம அடாப்ட் ஆகாமல் ஓனாக ஃபஸ்ட்டு கஷ்டம்தான், ஓனாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சர் நல்லா அட்லீஸ்ட் நல்லா ட்ரை பண்ணலாம். பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்களே, நம்ம தான் விட்டுடலாம், பெரிய பெரிய டீம் எல்லாம் இருக்காங்களே, அது மாதிரி ட்ரை பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான். அதுக்கு நீங்கள் இவிக்கு நிறையா ஸ்கோப் நிறைய இருக்குது சார், நிறையா கம்பெனிஸ் உள்ள வராங்க. இப்போ ஓசூரில் ஓலா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, க்ரீன்ஃபீல்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2500 crore ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2 seconds ஒரு வெஹிக்கிள் வெளியே வர மாதிரி பண்ணிட்டுருக்காங்க, வேர்ல்டே பெரிய டூ வீலர் எலக்ட்ரிக்கல் ஃபேக்ட்ரி. அதுக்கப்புறம் நிறைய எலக்ட்ரிக்கல் ஃபேக்ட்ரிஸ் தான் சார் இங்கே இப்போ நம்மளோட என்வரான்மெண்டலில் நம்ம பாதுகாக்கிற மாதிரி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் இவங்க ட்ரை பண்ணி டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம், அதுக்கு நிறைய ட்ரை பண்ணலாம். மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய அது இல்லை சார், சொல்ல முடியாது, க்ரியேட்டிவிட்டி தான், நீங்கள் எதை க்ரியேட் பண்ணாலும் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, க்ரியேட் பண்ணிட்டே இருக்கணும். சேலஞ்சஸ்னா எல்லாருக்கும் மாதிரி தான், இது எங்கேயுமே உடனே கிடைக்கிறது, ஒரே பாட்டில் நடக்கிறது இல்லை, இதெல்லாம் சினிமா இதெல்லாம் அதெல்லாம் நம்ம ப்ராக்டிகாலிட்டியே உணர்ந்து வரணும். இல்லை இங்கே வந்து கஷ்டப்படும், அதான் 100 square feet இருக்கும் போது ஒர்க் பண்ணும் ஸ்டார்ட் பண்ணும்போது 3 years 3-4 தான் ஷட்டர் க்ளோஸ் பண்ணிடுவோம். அந்த 3 years அந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைக்கு பூஜை போட்டுட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணுவோம், வரும் அந்த மாதிரி தீபாவளி பொங்கல் அந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே இல்லை. இங்கே இது மாதிரி ஒரு டேபிள் இருக்கும், அங்கேயே படுத்துருப்போம், அங்கேயே ஒர்க் பண்ணோம், அங்கேயே வாட் பண்ணோம், மேலே ரூம் இருக்கும், பேச்சுலர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணி தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம். இது என்னோட உழைப்பு மட்டும் இல்லை, என் கூட இப்போ இந்த மாதிரில என்னோடய சர்க்கிளில் 156 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 2 யூனிட்டை சேர்த்து 100 square feet ஸ்டார்ட் பண்ணி இது மாதிரி இது மாதிரி பலரோட உழைப்பு தான் இருக்குது, பெரிய டீம் ஒர்க்ஸ் தான். அந்த டீம் ஒர்க்ஸ் வந்து நீங்கள் உடையாமல் பார்த்துக்கிட்டோன்னா கம்பெனி சூப்பராக கொண்டு வரலாம். அது வந்து சின்ன சின்ன இப்போ 2 பேர் ஜாயின் பண்ணி பண்ணலாம், 3 பேர் ஜாயின் பண்ணி பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், நம்மளோட டெவலப்மெண்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன ஃபினான்ஸ் இதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணாமல் எடுத்துகிட்டு போனோம்னா பார்ட்னர்ஷிப் கம்பெனி வந்து சூப்பர் தான், நல்லா போகுது, நிறைய பார்ட்னர்ஷிப் நல்லா போகுது. க்ரோத் வந்து ஹார்ட் ஒர்க் தான் சார், ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஃபினான்ஸ் எல்லாம் மேட்டர். நான் ஃபஸ்ட்டு பேங்க் கிட்டத்தட்ட 15 ஏறி இறங்கியிருக்கோம் லோனுக்காக, எங்கேயுமே கிடச்சதில்லை. என்னோட 25,000 per each வச்சு தான் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன், அதுவும் நம்ம கையில இல்லை.
என் ஃப்ரெண்டு சிங்கப்பூரில் சப்போர்ட் பண்ணாங்க, ஊரில் என் சிஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, அப்படி எல்லோரும் பண்ணுங்க எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ரெகனிசனில் கொடுத்தாங்க. அப்போ இது ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது. இப்போ அங்கே வந்து நமக்கு அட்வான்ஸ்லாம் கிடைக்காது, பெரிய கம்பெனி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது, நம்ம மேலே ஃபஸ்ட்டு தரமாட்டாங்க. அப்போ நம்ம அதை அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் வச்சு லோன் போகும்போது எல்லா பேங்க்லேயும் கொஸ்டின் தான் கேட்பாங்க, இங்கேயுமே எதுவும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதுக்கப்புறம் இப்போ கேவிபி பேங்க்கில் அப்புறமா அக்கௌண்ட் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் அவங்க டிக்கெட்டி வாங்கி ஷூவெல்லாம் வச்சுலாம் அந்த ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணி, ஜாப்பனீஸுக்கும் எனக்குமான ஒரு ப்ராஜெக்ட் அது. ஜாப்பனீஸுக்கு வந்து 14 lakhs கோட் பண்ணியிருந்தாங்க, நான் 10 lakhs தான் கோட் பண்ணியிருந்தேன் அப்போ 2005. அந்த இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க, அதனால அட்வான்ஸ் தெரியாதுன்னு. பட் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட லீக் டெஸ்டிங், இன்ஜினோட லீக் டெஸ்டிங்கான சீல்ஸ் எல்லாம் எந்த டிராயிங்குமே கிடையாது, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் உள்ளே போய் எடுத்து நாங்களே சக்ஸஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டுக்கு மேலே தான் எங்களோட அடுத்த டேன். அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் வந்து ஐ வாண்ட் டு விசிட் யுவர் கம்பெனி இமீடியட்லி அப்படின்னாங்க. வந்தால் 100 square feet கம்பெனி. ஆமாம் இல்லை சார், இதுதான் அவங்க கம்பெனி ஆனால் நான் சார். சரி ஓகே, ஜாப் வைஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நாங்களும் எங்களோட கம்பெனிஸை அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு எப்படி வராங்களோ அதுக்கான மிஷினரிஸ் நாங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம், அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆட் பண்ணோம், குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணோம், அதுக்கு டீம் ஆட் பண்ணோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இன்னைக்கு அந்த பிளான்ட்டுக்கு தனியாக இருக்காங்க, இங்கே பிளான்ட் எடுத்து தனியாக இருக்காங்க, குவாலிட்டி எடுத்து தனியாக இருக்காங்க, குவாலிட்டி மேனேஜர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க. நம்ம கஸ்டமர் மீட்டிங், நியூ ப்ராடக்ட், நியூ ஆர்டர்ஸ் எடுத்துக்கிறது, கொண்டு வந்து தர்றது, அது கரெக்டாக ப்ராசஸ் போயிட்டுருக்கான்னு பார்த்து எண்டு வரைக்கும் நம்ம கேர் எடுத்து ப்ரொடக்ஷனில் கொண்டு வந்து வச்சுருவோம். இப்போ ப்ரொடக்ஷன் மேலே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். Thank you.
ட்ராயிங்காக நம்ம மோல்டு மேனுஃபேக்சர் டிசைன் பண்ணி மோல்டு டிசைன் பண்ணியிருக்கோம். மோல்டு டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். அந்த மோல்டில் நம்ம இந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம். ஓகே. ஸோ இதுதான் இந்த ஃபைனல் பார்த்தோம். இது வந்து இது பாட்டம் இல்லை இல்லை ரெண்டு சேம் தான் வந்து இதோட அடுத்த வியூ அனந்தர் வியூ அந்த மாதிரி. ஓகே ஓகே. இந்த வியூ எடுத்துட்டீங்களா? ஓகே. ரன்னரோட நாலு பாட்டு எடுத்து இதான் வந்து நம்ம பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின். இதோடைய இன்புட் வந்து இதான் இன்புட் கிரானுல்ஸ் பிளாஸ்டிக் கிரானுல்ஸ் பிளாஸ்டிக். இது வந்து ஆட்டோ லோடர் மூலமாக அந்த கூப்பர் பண்ணியிருக்கோம். அந்த கூப்பர் அந்த செட் பண்ணிட்டு அது வந்து இங்கே ஹீட் ஜென்ரேட் பண்ணோம். அந்த ஹீட் வழியாக மெல்ட் ஆகி இது ஃப்ளோக்காக இந்த டிசைனில் இது மாதிரி ஃபோர் கேவிட்டி வந்து ரன்னர் இது வழியாக அந்த மெட்டல் வந்து இங்கே வந்து இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பார்ட் இங்கே ஒரு பார்ட் இங்கே ஒரு பார்ட். இந்த ரன்னர் வரும்போதே ஆட்டோவை நாங்கள் ஃபாஸ்ட்டு ஸ்பீட் ப்ரொடக்ஷனுக்காக இந்த ரன்னர் ஆட்டோவாக கீழே வந்துடுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஏன்னா அது ஒரு வேலை இன்னொரு மேன் பவர் ஒர்க் பண்ணணுங்கிற இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரன்னர் இருக்கும் இந்த மாதிரி பார்ட். இந்த மிஷினரி வந்து சம்பந்த சிஎன்சி சார் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் எல்லாமே ப்ரோக்ராம் கால் பண்ணுவோம். எல்லாமே ப்ரோக்ராம் எங்கெங்கே என்ன ஹீட் செட் பண்ணோம் எந்தெந்த டெம்பரேச்சர் என்னென்ன நாசில் இருக்கும் மோல்டு எப்படி எல்லாமே இதில் இருக்கும். ஹீட்டிங் ஒரு ஒரு நாசில் எப்படி என்னென்ன ஹீட் டெம்பரேச்சர் பண்ணணும் அந்தந்த மெட்டீரியலுக்காக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரானுவல்ஸ் இருக்குது. நைலான் பிபி இது நம்ம என்ன டைப் சார் இது வந்து பிபிடி ஜிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிபிடி ஜிஎஃப் அந்த பாலிபிரத்தியும் அந்த பிபி மெட்டரியலில் நம்ம கலர் வர்றதுக்காக இந்த மாஸ்டர் பேட்ச் ஆட் பண்ணிடுவோம். ஓகே. இந்த மாஸ்டர் பேட்ச் ப்ளூ கலர் மாஸ்டர் பேட்ச் ஆட் பண்ணி டைரக்ட் நேச்சுரலில் ஓகே ப்ளூ கலர் மாஸ்டர் பேட்ச் ஆட் பண்ணி சம் பர்சன்டேஜ் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணால் கலர் அளவு இது இது மாதிரி டிஃப்ரெண்ட் அன்னேஜில் நம்ம மிஷினரி மிஷினரி வந்து கம் ஃப்ரம் ஜெர்மனின்னு சொல்லுவாங்க. ஜெர்மன் கண்ட்ரோல் சொன்னாங்க. அசம்பிளி ஒன்லி நாகமரம். இது வந்து அப்ராக்சிமேட் இந்தியன் ருபீஸால் சார் பார்த்தது. இது 38 லேக்ஸ் அன்னேஜுக்காக டிஃப்ரெண்ட் வைஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 16 மிஷினரி இருக்குங்க. 60 டன்லேருந்து 300 டன் வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். இது என்ன டன்ஸ் இருக்கோம் பார்த்து இது வந்து 150 இப்போ இது ஒரு ஆக்சுவலி ஒரு சைக்கிளிங்னு சொல்லுவாங்களே ஒரு ப்ராடக்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ நேரம் சார் இப்போ நம்ம கிரானுல்ஸை போட்டுட்டு எவ்வளோ நேரம் வெயிட்டிங் டைம் இதுவே இருக்கும். சைக்கிள் டைம் 48 செகண்ட்ஸ் ஆன உடனே இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் 48.3 இதான் சைக்கிள் டைமு. 48.3க்கு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும். இப்போ 48.3 செகண்ட்ஸ் ஒரு ஷார்ட் 4 பார்ட் எடுத்துரும். ஓகே. அந்த மாதிரி 4 கேரக்டர்ஸ் ஹை வால்யூம் ப்ராடக்ட்னால பெர் மந்த்து 40,000 பெர் மந்த்து நம்ம சப்ளை பண்ணுறோம். ஹை வால்யூம் ப்ராடக்ட்னால இது மாதிரி 4 கேவிட்டிஸ் போட்டு படிக்க சொல்லலாம் இது வந்து அப்போ மிஷின் பில்டே வரும். மிஷின் பில்டே அது வந்து ஜெர்மன் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அவங்களே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுங்க சார் இந்த மாதிரி ஹை ஸ்பீடெல்லாம் மிஷின் இருக்குது
நம்மளே ஓப்பன் பண்ணி வாட்டெல்லாம் எடுத்து எல்லாமே ஓப்பன்லேயே தான் இருக்கும். ஜஸ்ட்டு சைக்கிள் டைம் எல்லாம் எல்லாமே மேனுவல் தான் இருக்கும். இது மாதிரி ஆட்டோவாக ரீகால்லாம் பண்ண முடியாது. இப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு பார்ட் பண்ணிட்டோம்னா எப்போ ரீகால் பண்ணுவாங்க? சேம் இப்போ ஒரு மந்த் இது 20,000 ஓடுதுன்னா இந்த மந்த் ஷெட்யூல் முடிச்சுனா நெக்ஸ்ட் மந்த் திரும்ப இந்த மூன்று நாங்கள் லோட் பண்ணுவோம். லோட் பண்ணும்போது திரும்ப இந்த ப்ரோக்ராம் ரீகால் பண்ணாலே போதும். அகைன் திரும்ப செட்டிங்ஸ் எல்லாம் தேவையில்லை. அந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இந்த மிஷினரிஸ் இதுவும் இலக்கிறான்னு சொல்லிட்டு ஜெர்மன் கம்பெனி தான். இது 48 லேக்ஸ் மிஷின் 48 லேக்ஸ். லெவலிங் எல்லாம் அதுவே நம்ம பம்ப் பண்ணி கிரீஸ் லெவல் மட்டும்தான் இதில் தேவைக்கு நம்மளோட இது கிரீஸ் மட்டும் பம்ப் பண்ணுவோம். இது எல்லாமே ஆட்டோவாக இதில் பம்ப் ஆகிறது எல்லா பைப்லைன் வழியாக உள்ள அதோட டைப் ஆஃப் எல்லாத்துக்கும் போயிடும். இதுக்குள்ளே கிரானுவல்ஸ் நாங்கள் போட்டுருக்கோம்னா அதுவே ஆட்டோ செக் பண்ணி மேலே அந்த கிரானுவல்ஸ் இருக்கக்கூடிய மாய்ச்சர்லாம் எடுக்கிறதுக்காக மாய்ச்சர்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த ஃப்ரிகிட் ஓவன் சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஓவனுக்குள்ளே ஒரு ஒரு கிரானுவல்ஸை பொறுத்தவரை டைம் டிஃப்ரென்ஸ் வரும். சில 2 ஹவர்ஸ்லேயே மாய்ச்சர் எடுத்துரும். சில கிரானுவல்ஸ் 3 ஹவர்ஸ் ஃப்ரிகிட்டில் இருக்கணும். அந்த மாதிரிலாம் நிறையா அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம் லைனை மெயின்டைன் பண்ணுவோம். 5 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ் அப்படி போட்டு ஃப்ரிகீட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா ஆட்டோவோ அதுவே இந்த இதில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து வெளியே பைப்லைன் வழியாக வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. உள்ளே ஸ்க்ரூ ராட் வழியாக இருக்குது. வெளியே அந்த ப்ரெஷர் இதுதான் நம்ம எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ப்ரெஷர் கரெக்டான மெல்டிங் டெம்பரேச்சரில் கரெக்டான ப்ரெஷர் வச்சு உள்ளே ப்ரெஷர் பண்ணி எடுக்கிறோம். இதுதான் அதோட கான்செப்ட். இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் கான்செப்ட். வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். இது இன்சர்ட் மோல்டிங் வெர்டிக்கலாக இருக்கும். வெர்டிக்கலாக தான் இதோட ஃப்ளோஸ் எல்லாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரெண்டு பேஸ் ஒரு டாப் இருக்கும். இதில் யூஸ் பண்ணலாம். என்னன்னா ரோட்ரி டேபிள் ஹை ப்ரொடக்ஷனுக்காக ஒன்று அந்த ஃபங்க்ஷன் ஆகும்போது இங்கே இன்சர்ட் வைப்போம். அதில் இன்சர்ட் வச்சுக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க பேஸ் பிளேட் இந்த மாதிரி பேஸ் பிளேட் ஓட்டிக்கிட்டு மகேந்திராவோட ஒரு பார்ட். கூலிங் ஃபேனோட கனெக்டர் இங்கே ரெசிஸ்டர்லாம் கஸ்டமர் அசம்பிள் பண்ணுவாங்க. இதில் கனெக்டர்ஸ் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரீசெட் அசம்பிள் பண்ணுறதுக்கு போல் அங்கே ஃப்ளோ நடந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே. அப்புறமா அது டைமிங் இல்லாமல் ரொட்டேட் ஆகி இங்கே வரும். அதில் ஆட்டோவில் மேனேஜ் அப்போ அங்கே அது நம்ம இன்சர்ட் வச்சுருக்க எல்லாமே அங்கே புடச்சு அது போயிடும். போயிடும் திரும்ப இங்கே வந்த உடனே இங்கே எடுத்துருவோம் பாட்டு அங்கே ஃப்ளோ நடக்கும். அதே அது அப்படி க்ளோஸ் ஆகி அந்த டைமில் அங்கே ஃபங்க்ஷன் நடக்கும்போது இங்கே நாங்கள் இன்செர்ட்லாம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி இன்செர்ட் இந்த மாதிரி பிராஸ் இன்செர்ட் இது டின் கோட்டு ஓகே இதை உள்ளே வச்சு இந்த மாதிரி இன்செர்ட் மோல்டிங் பண்ணிடுவோம். ஒரு 4 இன்செர்ட் சேர்த்து வரும் உள்ளே கனெக்டர்ஸ் ஆக்கிட்டு இந்த மாதிரி கனெக்ட்
இந்த மோல்டும் இதில் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு எல்ஹெச்சி ஆர்ஹெச் இந்த மோல்டு இந்த கம்பனோட ஆர்ஹெச் காம் எப்படி இருக்கும் இல்லை அடுத்த பாட்டு தான் இந்த மோல்டோட இருந்தாலும் நம்ம இதில் கட் பண்ண முடியும். பட் என்னன்னா த்ரூவா இருக்கணும், சாலிடா ஒரு செட்டன் டெப்த்துக்குன்னு மட்டும் கட் பண்ண முடியாது. அந்த பார்ட் வந்து த்ரூவா தான் கட் பண்ண முடியாது. இந்த ஒயர் நம்ம வச்சு ப்ரோக்ராம் பண்ணி மெட்டீரியல் ப்ராஸ் ப்ராஸ் காப்பர் ப்ராஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும். இது ப்ராஸ் ஹார்டன்ட் ப்ராஸ், அதில் அந்த ப்ரொஃபைலில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இல்லை ரெண்டு கிரேடு, இது வந்து காப்பரில் கட் பண்ணியிருக்கோம். இது வந்துன்னா இதை வச்சு ஒரு ஈடிஎம் ஸ்பாட் பண்ணுறதுக்கு இந்த கியர் டூத்தே இதில் கட் பண்ணலான்றீங்களா? இந்த லாங் சைஸ் இந்த ஆமாம் சார், 300 mm ஹைட் வரைக்கும் ஒரு ஒரு மிஷின் பொறுத்து கட் பண்ணிக்கலாம். இந்த மிஷினும் 300 mm ஹைட் வரைக்கும் மேக்ஸிமம் 5 உள்ள மெயின்டைன் பண்ணி கட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளே மோல்டு டிசைன் பார்ட் மாடலு. ஓகே, இது நீங்கள் நம்ம இப்போ பார்ட் இன்சர்ட் மோல்டிங் உங்கள்கிட்ட காமிச்சோம். எஸ் சார், அந்த பார்ட்டோட மாடல் இந்த மாதிரி ஒரு பார்ட்டோட மாடல் இந்த மோல்டுக்கான காமனன் மாடல். இது இதுக்காக மோல்டு மாடல் இருக்குது. அந்த மோல்டு மாடலுக்காக இந்த மோல்டெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி Okay.